வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/8/2020, சார்வரி வருடம், ஆவணி மாதம், 1ஆம் தேதி, திங்கக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:04, கரணம் 9:00 முதல் 10:30 வரை, திதி இன்று காலை 11:23 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி, நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை புனர்பூசம், பின்பு பூசம், யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் பூராடம். மேஷராசி நேயர்களே, மற்றவர்களின் மூலம் நன்மையான நிலை அமையும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் நிதானமாக செயல்படவும். சுற்று வட்டாரத்தின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உதவிகள் செய்யும் போது யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம், அஸ்வினி நன்மைகள் ஏற்படும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை வளர்ச்சிகள் உண்டாகும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். மேலதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படுவோம். மற்றவரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிருஷம் பேச்சுக்களை குறைக்கவும். 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமையப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். மிருகசிரேஷம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். தடைகள் நீங்கி சுபிட்சமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எதிலும் வளமான நிலை அமையப் பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகள் சாதகமான நிலையை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் வளர்ச்சிகள் ஏற்படும். ஆயில்யம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். 80% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, பிள்ளைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. குழந்தைகளின் மூலம் முன்னேற்றமான சந்தர்ப்பங்களும் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். எதிலும் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் வளர்ச்சிகள் ஏற்படும். பூரம் நட்புகள் ஏற்படும். உத்திரம் வருமானம் கூடும். 75% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனமகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
உத்திரம் சந்தோஷம் உண்டாகும். ஹஸ்தம் பிரச்சனைகள் நீங்கும். சித்திரை ஆதரவுகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, தொழில் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். எதையும் மன வலிமையுடன் செயல்படுத்துவதற்கான திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை வருமானம் கூடும். சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். விசாகம் முன்னேற்றங்கள் ஏற்படும். 75% சாதகமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும். பிள்ளைகளின் மூலம் சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். ஹனுஷம் நிதானம் தேவை. கேட்டை யோசித்து செயல்படவும். 60% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகளின் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நெடுநாட்களாக இருந்து வந்த தடைகள் விலகும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படலாம். முக்கிய விஷயங்களில் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் முயற்சிகள் மேலோங்கும். 65% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, எதையும் மன வலிமையுடன் செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும். அவிட்டம் ஆதாயங்கள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, வருமானம் அதிகமாகி சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்களின் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியத்தில் முன்னேற்றமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் செலவுகள் உண்டாகும். சதயம் ஒத்துழைப்புகள் கூடும். பூரட்டாதி ஆசைகள் பூர்த்தியாகும். 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் நட்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் சொந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்பட்டு அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி அனுபவங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி வெற்றிகள் கிடைக்கும். ரேவதி கௌரவப்படுத்தப்படுவீர்கள். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிரம்ம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.